ஐஃபோன் 16 அப்டேட் போடுங்க ப்ரோ, ரிவ்யூ போடுங்க ப்ரோ. ஐஃபோன் 15 விஸ்ஸஸ் 16 எது வாங்கலாம்? போட்டுடலாமே, பார்க்கலாமா? வாங்க போகலாம். அப்பா ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு வணக்கம்டா மாப்பிள்ளை. யார்ரா அவன் புதுசாக இருக்கான்? நீ ஐஃபோன் யூஸரு, நான் ஆண்ட்ராய்டு. ஓ சரி, இருந்துட்டு போ. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஐஃபோன் 16 விஸ் ஐஃபோன் 15. ஆ, ஐஃபோன் 16 15. இப்போது ஐஃபோன் 16 உள்ள நல்ல விஷயம் தனியாக, மற்ற விஷயம் தனியாக அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருவோம். ஸோ அதில் உள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். சொல்றா, என்ன மலையாளம் பேச விடுறா? ஸோ இப்போ ஐஃபோனோட ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். ஐஃபோன் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கும் போது 16 அவங்க கொண்டு வந்தது, ஒரு கேப்சர் பட்டன் இருக்குது, ஒரு ஆக்ஷன் பட்டன் இருக்குது, ஏஏ இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் பெரிய டிசைன் லெவலுக்கு அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேமராவை டயகனல்லேருந்து வெர்டிகலுக்கு மாற்றிட்டாங்க, 12 மாதிரி. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. சேஞ்சஸ் இல்லை, இவ்வளோதான் சேஞ்சஸ். இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சிரி நமக்கு நிறைய கொஞ்சம் எந்திரன் படத்தில் வர மாதிரி க்ரியேட்டிவிட்டியெல்லாம் பேசும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கால் ஃபீச்சர்ஸு, அதுமாரி அந்த கேப்சர் பட்டனில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேப்சர் பட்டன் எடுத்து இப்போ ஒரு ஹோட்டலில் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு அதை போட்டோம்னா, அதுவே அந்த ஹோட்டலோட ரிவ்யூ எவ்வளோ, அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமா, எப்படி என்னென்ன பெஸ்ட் இருக்கு, பெஸ்ட் ஆஃப் அ பார்ட் என்ன இருக்குது அந்த ஹோட்டலில் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். பெரிய எந்திரன் ரோபோ க்ரீன் சிப் எடுத்துட்டு ரெட் சிப் போட்டிருக்காங்க, அதை வந்து சொல்லிட்டு இருக்கான். பொறாம அவனுக்கு பொறாம வேற ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அது கூட உங்கள் எமெயிலெலாம் நம்ம டைலில் டைப் பண்ணோம்னா சஜஷன்லாம் வராது. ஸோ நீங்கள் நம்பர் இது பண்ணோம், இல்லை சிரிகிட்ட சொல்லி ஹே சிரி இது மாதிரி எங்கள் கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். ஆனால் இப்போ அது தேவையில்லை. உங்கள் நம்பர் இப்போ ஸ்டார்டிங் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ என்னோடய நம்பர் நான் சொல்கிறேன், 6380 அப்படின்னு அடிச்சிங்கனாலே மேலே வந்து அந்த நம்பரு வந்துடும், உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா. அதுதான் இதில் ஒரு இது, இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதை மாற்றிட்டாங்க. இடத்தோட உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தெரில அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேம் அது மாதிரி எல்லாத்தையும் என்ன அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் மெயினாக ஒரு பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணணும்னா அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. பாரு, பல ஆப்பை லாக் பண்ண முடியும். 18 அப்கிரேட்லேயே வந்துட்டு உங்களால் ஆப்பை லாக் பண்ண முடியும், ஆப்பை ஹைட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் iOS 18 அப்கிரேடில் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி மாசா? இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐ ட்ராக்கிங் இருக்குது. என்ன ஐ ட்ராக்கிங் அப்படி நீங்கள் வந்து இப்படி உத்து உத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் உத்து உத்து பார்க்கணும், மேலே எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக தான் ட்ராக் ஆகுது, பட் ஆனால் அதை ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருக்குது. மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதில் நான் அந்த டாங்லி வராருல, அவன் ஊத்து ஊத்து பார்க்குறான்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் போல், எனக்கு கண்ணு பீஸ் போயிடும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கு. நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்கணுன்னா இப்படி வச்சு டங்கு டங்குன்னு இப்படி தூக்குனாலே போதும். ரீல்ஸ் எல்லாம் நைட் டைம்ல அப்படியே ஸ்வைப் பண்ணலாம். இன்னடா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் கிடைக்கும். அது போக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பேசுகிற கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேரோட பர்சன் கான்வர்சேஷனும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபைலாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து ஏஐ ஃபீச்சரில் அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிரி ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுவும் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 16 கிடைக்கும். ஸோ ஐஃபோன் 16 தான் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, இல்லை iOS 18 கிடைக்கும். ஓகேவா, எல்லா ஃபோனுக்கும் கிடைக்கும். 11, 12, 13, 14, 15, 16 எல்லாத்துக்கும் அவைலபிலிட்டியில் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 18 வேற என்ன சாஃப்ட்வேர் லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஐஃபோனோட யூஐ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா சேஞ்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்டர்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே எழுத்து விட்டால் ஒரே ஒரு இது, டார்ச் லைட் ஆன் பண்ணுறது, இன்டர்நெட்டு ஆன் பண்ணுறது, ஏர் ட்ராப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் எங்கே வேணுமோ அது ட்ராக் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஆப்பை எப்படி வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை மிட்டில் வச்சு உங்கள் ஃபேஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் என்ன கலரில் உங்களுக்கு அப்ளிகேஷன்லாம் வேணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். டார்க் மோட் வச்சுக்கலாம். சரி, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு 18 அப்கிரேட்ல வாரி வழங்குறாங்க. ஏண்டா இப்படி மனசாச்சே இல்லாமல் பேசுறீங்க? ஏண்டா இத்தனை வருஷமா நீங்க என்ன கோமால இருந்தீங்களாடா? ஏண்டா இந்த ஆப்பை கஸ்டமைஸ் பண்றது, இந்த ஆப்பை லாக் பண்றது, அப்புறம் கால் ரெக்கார்ட் பண்றது, இதெல்லாம் நான் பிறந்த காலத்துல இருந்து இருக்கிற ஆண்ட்ராய்டு. இது இப்ப கொண்டு வந்ததை பத்தி நீங்க என்ன இவ்வளவுதான் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா ஒரு மனசாச்சு வேணாமடா. ஏண்டி போடா, கேப்சர் பட்டன் கொண்டு வந்தாங்க, சரி ஓகே. சைடில் ஒரு இந்த இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கும், இப்போ ஒரு யூடியூபராக இருக்காங்க, ஏதோ ஒரு ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்சர் பட்டனை ஈஸியாக இப்படி வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இது என்னடா, ஆப்பை கஸ்டமைஸ் பண்ணுறது, கலர் மாற்றுறது, கால் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுவா பண்ணாதீங்கடா, டே சாவடிக்காதீங்கடா. வந்து இருக்கட்டும்டா, நீ சொல்லு. ஒன்ட்டு நீ இப்போ நீ ஐஃபோன் வச்சில்ல, புதுசாக நீ போய் ஐஃபோன் எடுக்க, நீ வந்து ஐஃபோனு 16 எடுப்பியா இல்லை வந்து ஐஃபோன் 15 எடுப்பியா? கரெக்டாக கேட்டுட்டான். நீ சொல்டா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நீ எந்த கேட்டது கரெக்டு தாண்டா. நான் இப்போ வந்து என்னோட சஜஷனில் நான் இப்போ இருக்கும்போது உனக்கு ஐஃபோன் 15 எடுப்பனா இல்லை 16 எடுப்பனா அப்படின்னு கேட்டேன்னா நீங்களும் கேட்கலாம். என்ன கேட்டானா 15? அவனுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி தெரியும். கேளுங்க, இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, சரியா? ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்ப பிக் சேல் நிறைய போயிட்டு இருக்கு. பிளிப்கார்ட்ல போகுது, அமேசான்ல போகுது, எல்லாம் போகுது. நான் இந்த மொபைல் ஐபோன் 15 பிளஸ் எடுக்கும் போது இதோட ரேஞ்சு 90,000 வந்துச்சு. ஸோ ஆனா இப்ப நீங்க இதை வாங்கினீங்கன்னா 85,000 தான் வரும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு நீங்க போய் 16 பாக்கணும்னா 16ல வந்து வெறும் 16 எடுக்கிறது பெட்டரா இல்லை வந்து 15 பிளஸ் எடுக்கிறது பெட்டரா அப்படின்னு கேட்டால் 15 பிளஸ் எடுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா கேமரா லெவலில் ரெண்டும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல அவங்க. எனக்கு கேட்டால் உண்மையாக வந்து கேமரா லெவலில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இப்போ 14 15 வரப்ப 48 அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓகேவா, ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறது மெயினாக எல்லோரும் கேமராக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேமராவில் அப்கிரேட் வந்துச்சுனா தான் ஒரு யூசர் மாதிரியில் ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும். பட் அதுலேயே அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. கேமராவை நவுச்சிருக்காங்க லைட்டாக அப்படிங்கும் போது பார்த்தோம்னா அது வந்து என்ன பொறுத்தவரை அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அதுலேயே அவங்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாகும் 16 சேல்ஸு. ஸோ வேற என்ன, ரெண்டு பட்டன், ஒரு ஆக்ஷன் பட்டனு, ஒரு கேப்சர் பட்டனு அப்படிங்கிறதுக்காக நான் அதை போய் வாங்கணும், 16 வாங்கணும் அப்படிங்கும் போது பார்த்தோம்னாலும் எனக்கு அது இது இல்லை. ஏன்னா நான் இதை வந்து இதிலே யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இது பண்ணிப்பேன். எனக்கு அதை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 10,000 என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா நான் 10,000 பாதியாக பிரித்து 5,000 அக்சசரிஸ் போட்டு பட்ஜெட்டை சேவ் பண்ண 5,000 ஆகும். ஸோ என்னோட இதில் நான் வந்து 15 தான் எடுப்பேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு 16 லேட்டஸ்ட் மாடல் போகணும், ரீசேல் நீங்கள் பண்ணிடுவீங்க 1 இயர் அப்படின்னா நீங்கள் 16 பிளஸ்க்கு போகலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சாடா? புரிஞ்சா? நீங்கள் வந்து இப்போ ஆப்பிள் வாங்குகிறோமோ ஆண்ட்ராய்டு வாங்குகிறோமோ அது பிரச்சனை இல்லை. ஒரு காலத்துலலாம் பார்த்தோன்னா ஆப்பிளோட ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்துச்சு, ஆண்ட்ராய்டோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் இல்லாமல் அது வந்து ஒரு லக்ஸரி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வந்து ஈக்குவல் டு ஆப்பிள். ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து iOS லெவலுக்கு உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஹை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் என்ன, நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லை பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் 70,000-80,000 கொடுத்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கிறது ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து இந்த இதில் இல்லை, என்ன பொறுத்ததும். ஸோ இவனாக இருக்கட்டும், இந்த ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பட்ஜெட் லெவலில் இப்போ பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி வேறு எதுவும் ஐஃபோன் 16 அப்கிரேடு இல்லை iOS 18 பற்றி அப்கிரேடு வேறு என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மேபி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணு. அப்படி வேற ஏதாவது வேற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு புட்டு முடிய வீடியோட பார்ப்போம். டாடா, பாய் பாய்.